வணக்கம் மக்களே, இந்த வாரம் நம்மளுடைய மூன்றாவது விமர்சனமா நடிகர் வைபவ் ஜோஜு ஜார்ஜ் நடிப்பில் வந்திருக்கக்கூடிய பஃபூன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். தெருக்கூத்து நாடக கலைஞராக இருக்கிற குமரன் அப்படிங்கிறவர் அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு நாம் போகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன ஆனது, அந்த பிரச்சனையிலிருந்து அவர் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பஃபூன் படத்தினுடைய கதை. இந்த படத்தில் வைபவ் குமரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அவருடைய நண்பராக, சக நாடக கலைஞராக, ஆத்தங்குடி இளையராஜா முத்தையா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. வைபவ் ஒரு தெருக்கூத்து நாடக கலைஞராக நல்லாவே நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்து அவருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அவ்வளோவா கிடையாது. ஆத்தங்குடி இளையராஜா அவர் கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை அவரால் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அனகா ஃபீமேல் லீட் ரோலில் வந்துட்டு போயிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ் அவருக்கு இந்த படத்தில் ஒரு கெத்தான இன்ட்ரோ கொடுத்து ஒரு மாசான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரோல் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி 4-5 சீன் மட்டுமே வந்துட்டு போயிருக்காரு. இதை தவிர்த்து இந்த படத்தில் ஆடுகளம் நரேன், ஆடுகளம் ஜெயபாலன் மற்றும் மூணார் ரமேஷ் இவங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. படம் முழுக்க இயக்குனர் தமிழரசன் எஸ்பி கதாபாத்திரத்தில் வந்திருக்காரு. அவருடைய நடிப்பு இந்த படத்தில் நல்லா இருந்தது. நானும் வெளிநாடு போயிட்டு ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜிட்ட உதவி இயக்குனராக இருந்த இயக்குனர் அசோக் வீரப்பன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய கதை ஓகே, ஆனால் திரைக்கதை ரொம்பவும் வீக்காக இருக்குது. திரைக்கதை எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு காட்சியும் முழுமையாக முடியாமல் டக்கு டக்குன்னு அப்படியே கட் ஆகி அடுத்தடுத்த காட்சிக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தினுடைய பாடல்கள் ஓகேவாக இருந்தாலும் பிஜிஎம் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. டெக்னிக்கல் சைட்லேருந்தும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் எதுவும் கிடைக்கல போல். குமரன் முத்தையா அந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் போலீஸ்கிட்ட தப்பே பண்ணாமல் மாட்டினப்ப கூட அவங்க முகத்தில் எந்த ஒரு பதட்டம் பயம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் சாதாரணமாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. நகைச்சுவைக்காகவா அல்லது நண்பர் கதாபாத்திரத்துக்கான்னு தெரியல, ஆத்தங்குடி இளையராஜா கதாபாத்திரம் படத்தில் இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த படத்தில் பெரிய மாற்றம் எதுவும் இருந்திருக்காது. இப்படி தேவையில்லாமல் நிறையா கதாபாத்திரங்களை படத்துக்குள்ளே சொரிய வச்சுருக்காங்க. படத்தில் வர சில வசனங்கள் மட்டுமே நல்லா இருந்தது. தண்டிக்கணும்னா மட்டும் உங்கள் சட்டத்தில் இவ்வளோ செக்ஷனை தேடுறீங்களே, எங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு உங்கள் சட்டம் சொல்லுதுன்னு தெரியுமா சார்? இதெல்லாம் எதுக்கு? அவன் வந்தான். தெருக்கூத்து கலைஞர்கள், நாடக நடிகர்கள் இவங்களது தற்போதைய நிலை, இலங்கை தமிழர்கள் அகதிகள் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், போதைப் பொருள் கடத்தல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எதையும் முழுசாக சொல்லாமல் ஜஸ்ட் போகிற போக்கில் காட்சி மட்டுமே பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காட்சி அமைப்புகளும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, அழுத்தமே இல்லாமல் ஜஸ்ட் கடமைக்குன்னு ஏனோ தினம் தான் எழுதியிருக்காங்க. பொதுவாக காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய காதலுக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோயினை பார்த்த உடனே காதல் வந்துடுது, அடுத்த சீனில் பார்க்காததுனால ஃபீலிங்ஸு சோகம்னு நிறைய காதல் காட்சிகள் படத்தில் அபத்தமாக இடைஞ்சலாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய லாஜிக் மிரர்கள் படத்தில் எக்கச்சக்கமாக நிறைஞ்சிருக்கு. ஹீரோ வைபவ் வந்து சவுத் இந்தியன் டூர் போயிட்டு வந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு ஒரு சீன்லையும் ஒரு ஒரு ஊருக்காக மாறிக்கிட்டே இருக்காரு. அது எப்படிங்கிறது தெரியல. காரைக்குடியில் இருந்தவர் தொண்டி, மதுரை, ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, நல்லத்தனித்தீவு, கொல்லம்னு ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்காரு. பட் கடைசி வரை அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஃபாரின் போகவே இல்லை. யாரை வேணாலும் வச்சு கேச முடிக்க சொல்றாங்க, நான் முடிக்கிறேன். இங்கிருந்து போறதுக்குள்ள மொத்த பேர்த்தையும் முடிக்கிறேன். படத்தில் பாராட்டுற மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணில் எதுவுமே படலை. ஜோஜு ஜார்ஜ் மாதிரியான நல்ல நடிகர்களை கூப்பிட்டு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் தேவையற்ற கதாபாத்திரங்களை அவாய்ட் பண்ணிட்டு கதைக்கான முக்கியத்துவம், திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்திருந்தாலே இந்த பஃபூன் கொஞ்சமாவது நம்மளை ரசிக்க வச்சிருக்கும். மொத்தத்தில் இந்த பஃபூன் வேற யாரும் இல்லை, பணமாக்கள் நம்ம தான்.